சிறைச்சாலைக்குள் இருந்த வண்ணமே பாரியளவில் போதைப்பொருள் கடத்தலை மேற்கொள்கின்ற பத்தொன்பது பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுணங்க அரசாங்கத்தின் இணை பேச்சாளரான அமைச்சர் ராஜித்த சேனாரத்ன நேற்று முன்தினம் கூறியிருந்தார் அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான யோசனையை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பொதுப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்பட்ட சிறை கைதிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான உத்தரவு பத்திரத்தில் அரசு தலைவர் என்ற வகையில் தாம் கையெழுத்திட உள்ளதாகவும் அறிவித்தார் இந்த நிலையில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன எடுத்துள்ள இந்த தீர்மானத்துக்கு கத்தோலிக்க திருச்சபை ஆதரவு தெரிவித்துள்ளது கத்தோலிக்க திருச்சபையின் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சி தாண்டகை நேற்று கொழும்பில் நடத்திய ஊடகவிலாளர் சந்திப்பில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவின் முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்தார் சிறை கைதிகள் சிலர் சிறைச்சாலைகளில் இருந்து கொண்டு போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்ற சம்பவங்களை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இவ்வாறு சிறைச்சாலைக்குள் இருப்பவர்கள் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்ற சம்பவங்களை புரிய சிறைச்சாலை அதிகாரிகள் சிலர் ஒத்துழைப்பு அளிக்கின்ற நிலையில் அரசாங்கம் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியமானதென்றும் அவர் தெரிவித்துள்ளார் கத்தோலிக திரைச்சபையினைப் போன்று பௌத்த பீடங்கள் சிலவும் போதைப் பொருள் பாவனை மற்றும் கடத்தல் தொடர்பான குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிப்பதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன எனினும் ஸ்ரீலங்காவில் மீண்டும் மரண தண்டனை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் எடுத்துள்ள முயற்சிகளை நிறுத்துமாறு பிரித்தானியாவை மையமாகக் கொண்டு இயங்கும் மனித உரிமை அமைப்பான சர்வதேச மன்னிப்பு கோரிக்கை விடுத்துள்ளது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மரண தண்டனை நிறைவேற்றாமல் பெற்றுக்கொண்ட நட்பெயரை ஸ்ரீலங்கா தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்றும் மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது